हेलो 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 गाइस, लाइव वर्क कर रहा स्ट्रीम ले रहा चीटिंग ला और हाय सुन गए। हेलो, इस एक लाइव वर्किंग ऑन तरल करता। हाँ, हाय ब्रो, हाय ब्रो, हाय ब्रो लिबिन एंड्रो, हाय ब्रो गेमिंग साइको, हाय हाय विश्वास सेना, हाय हाय हाय। ओके, अपना என்ன என்ன மேட்ச் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மேட்ச் தான். என்னென்னா எந்த கில்டு வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய கில்டு வந்து ஒரு கில்டு வார், ஒரு அன்லிமிட்டெட் க்ளோ வால் வச்சு நிறைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஒரு ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த மேட்ச்சு. ஹாய் ப்ரோ, ஐஎஸ் சுவின், ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக எல்லா டீமும் இப்போ நம்ம பார்த்துருப்போம், நிறைய பெரிய பெரிய டீம்ஸ் தான் எல்லாம் வெளியே ஆடுற மாதிரியும் இல்லை, பெரிய பெரிய பிளேயர்ஸ் வச்சு ஆடுற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான், நம்மக்கிட்டேயும் பசங்கள் இருக்காங்க, எல்லாரையும் கொஞ்சம் வெளியே கொண்டு காமிப்போம் அந்த மாதிரின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தது தான். ஆரம்பித்தது மீன்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் ஹாய் ஹாய் ஜபகர் ப்ரோ, ஹாய் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கேன், நல்லா இருக்கியா? அண்ட் எல்லாரையும் கொண்டு நம்ம வெளியே காமிப்போம். ஏன்னா எல்லாமே நிறைய பிளேயர்ஸ், நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, பட் வெளியே தெரியாமல் ஒன்றுமே யாரும் கூட்டிகிட்டு போகாமல் ஒரு சுமால் கிரிட்டில் இருந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க. பட் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அவங்களோட திறமையை கொஞ்சம் வெளிப்படுத்துறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம் இன்றைக்கி வந்து யாருக்கெல்லாம் மேட்ச்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரீ பேட்ஸுக்கு, ஃப்ரீ பேட்ஸ் தான் இன்றைக்கான டீம். டெய்லி ஒவ்வொரு டீமும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரீ பேட்ஸ், ஆக்சுவலாக கன்னியாகுமரி டீம் தான், கன்னியாகுமரி கில்டு ஃப்ரீ பேட்ஸ், அவங்களுக்கு தான் இன்றைக்கி மேட்ச்சு. யார் கூட சூப்பர் சூப்பர். அப்போ எப்படி மேட்ச் இருக்குன்னா, நீங்கள் எந்த டெய்லி வந்து ஒவ்வொரு டீம் இருக்கும், அந்த டீம் வந்து ஸ்கல் கூட, டீம் ஸ்கல் கூட தமிழ்நாட்டில் ஒரு பிக்கெஸ்ட் கில்டு டீம் ஸ்கல், டீம் ஸ்கல் கூட ஒரு மேட்ச்சு, அப்புறம் ஃபாக்ஸ் கேங், கேரளாவில் ஒரு பிக்கெஸ்ட் கில்டு ஃபாக்ஸ் கேங், அவங்க கூட ஒரு மேட்ச்சு, ரெண்டு மேட்ச் ஆட வேண்டியதாக இருக்கும். ஸோ புக் பண்ணாதீங்க, மேட்ச் முடிச்சோடனே சொல்கிறேன், சீக்கிரமாக வந்து புக் பண்ணி உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் காமிங்க. ஜஸ்ட் இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ பேட்ஸ் விசஸ் ஸ்கல்லுக்கு தான் மேட்ச்சு. ஸ்கல் டான், ஸ்கல் கோகு, ஸ்கல் ஆதி, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ ரஷின், ரஷின் ஹாய் ப்ரோ, ஹாய் மச்சா, ஹாய் மச்சா எப்படி மச்சா இருக்கு, நல்லா இருக்கேன் மச்சான். கொஞ்ச நாளாக புதுசாக சேனல், ஓகே TN75 மக்கா அஃபிஷியல், நம்மளோட நம்ம ஊரில் உள்ள ஒரு நம்ம கன்னியாகுமரி யூடியூப் சேனல் தான், யூடியூபில் தான் மேக்ஸிமம் நமக்கு உள்ளவங்க எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பசங்களை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ப்ரோ 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 ஸ்மைலிங் கில்லர், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஃபைன். இனி அப்போ ஃப்ரீ பேட்ஸ் இன்னும் ஒருத்தர் வரணும், அப்புறம் ஸ்கல்லையும் ஒருத்தர் விளாடணும். ஸ்கல் பிளாக்கி ப்ரோ விளையாட இல்லையா? ஸ்கல் பிளாக்கி ப்ரோவுக்கு என்ன சொல்கிறது, ஸ்கல் பிளாக்கி ப்ரோ வந்து ஒரு 2GB ரேம் மொபைல் தான் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக அதெல்லாம் விளாட்னா ரொம்ப லேக் ஆயிரும், அது உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக தெரியாது. அகில் சார் ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பிக் ஃபேன் மச்சான், ஃபைனல் விளையாட போகலையா அகில் பாய்? ஓகே, அப்போ எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த மேட்ச் என்னென்னு சொல்லிட்டேன், நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய கில்டு இருக்காது, இல்லை பெரிய ரீச் இருக்காது, ஜஸ்ட் அவங்கள எல்லோரையும் கொஞ்சம் அப்படி வெளியே தெரிய வைக்க தான் இந்த மேட்ச்சு. கேப் எஃபர்ஸ், எஸ் கேப் எஃபர்ஸ் இருக்கார். ஏன்னா எங்கே பார்த்தீங்களாலும் ஒரு பிக்கஸ்ட் கில்டு, ஒரு பெரிய கில்டுங்க, ஒரு பெரிய கில்டு தான் மேட்ச்சு, எங்கே பார்த்தாலும் நடக்கும், இல்லை பெரிய பிளேயர்ஸ் தான் வெளியே தெரிவாங்க. பட் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோமே, நம்ம ஊர் பசங்களை எல்லாம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நிறைய பசங்கள் விளையாடுறதுக்காக இருக்காங்க, அவங்கள எல்லோரையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு பையன் இருக்கானா, இப்படி ஒருத்தர் நல்லா விளையாடுறானா அப்படின்னு. ஸோ எல்லோரையுமே கொண்டு வெளியே காமிப்போம், அதுக்காக தான். ஜோயல் கேடிஎம் ஹாய் மச்சான், ஹாய் 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 ஹாய், தெரியும் 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 தெரியும். ஆக்சுவலாக நீ மெசேஜ் பண்ணுறியா, இல்லை TN75 அஃபிஷியல்லேருந்து நீ மெசேஜ் பண்ணுறியா, இல்லை மோனிஷ் மெசேஜ் பண்ணுறானான்னு எனக்கு தெரியாது. அதனால் சரி, மேக்ஸிமம் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம வார் போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன், அப்புறமா வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்மைலிங்கில் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, கண்ணியும் கண்ணியும் கண்ணியும். அப்போது ஓகே, நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் இந்த மேட்ச் முடிஞ்சவொன்னே நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம், நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கில்டு, இல்லை உங்கள் கில்டு ஏதாச்சும் மேட்ச் வந்து நீங்களும் கொஞ்சம் ஸ்கில்ல டெவலப் பண்ணுற பிளேயர்ஸ் இருக்காங்க, இல்லை
எங்கள் கிளட்லேயும் அன்லிமிட்டட் பிளேயர்ஸ் அன்லிமிட்டட் விளாட் நல்லா விளையாடுற பசங்க சூப்பராக நல்லா விளையாடுற பசங்க இருக்காங்க, பட் அவங்க வெளியே தெரியலை அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம வந்து மேட்ச் போட்டுடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு மிக மிக சிறந்த ஒரு பெர்ஃபார்மருக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ முடிஞ்ச பசங்களை வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து கில்ல சேர்த்து விடுங்க. இந்த என்ன வாயெல்லாம் குளருது, ரெண்டு நான் தான் மச்சான். ஓகே மச்சான், ஓகே மச்சான், சூப்பர் மச்சான். அப்போது மேக்ஸிமம் லைவ் பார்க்குறவங்க மேக்ஸிமம் இல்லை லிங்க் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருக்குமே தெரியட்டும். மேக்ஸிமம் நிறைய பசங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அப்போது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கில்டுவாக நடத்தணும்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கில்டில் இருந்தால் தான் நடத்த முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச். ஹாய் ஹாய் நிஷாந்த் குல், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ அருளைக்கே, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஓகே டைம் 9 ஆயிடுச்சு, ஸ்டார்ட். யார் யா இது? ஓகே செட்டான் தெரில, ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது மேக்ஸிமம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போகுது மேட்ச், ஏன்னா அன்லிமிட்டட் மேட்ச் தான். ஒரு மேட்ச் வந்து ஸ்கல் கூட விளாடணும், அப்புறம் இன்னொரு மேட்ச் வந்து ஃபாக்ஸ் கேங் கூட ஆடணும். ஸோ கண்டிப்பாக செம வெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். சேலரி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இது என்ன எவ்வளோ குட்டி ஆகிடுச்சி? ஓ ஸ்கல் டான். ஓகே பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி வெறித்தனமாக இருக்க போகுது மேட்ச்னு. ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சி, லெட்ஸ் பி என்ஜாய் நம்ம. வாழு வாழை வச்சு வாழு, அதுதான் நம்மளோட எல்லாமே எப்போவுமே. கேஜிஎஃப் தான் வாட்ஸன், வாட்ஸன் வாட்ஸன் இவட உண்டு. ஓகே ஃப்ரீ பேட்ஸ் அண்ட் ஸ்கல் ஃபஸ்ட் ரவுண்ட். யார் பார்க்கலாம் ஃபஸ்ட் ரவுண்ட் எங்கே பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்லில் விழுந்துருக்கு. நம்ம ஸ்கல் அப்படியே மில்லுக்கு மேலே இருக்காங்க, ஃப்ரீ பேட்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லுக்கு கீழே இருக்காங்க. ஓகே ஓகே கோக்கு கோக்கு புஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காரு கோக்கு. ஓகே நிப்பாட்டார், பார்க்கலாம் பார்க்கலாம். மச்சான் சாப்பிட்டேன் மச்சான், சாப்பிட்டேன் மச்சான், கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டேன், சாப்பிட்டு தான் லைவ் போடுறேன். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே ஸ்கல் அதிகம் நல்லா அடி விழுந்துருக்கு, யார் அடித்தாங்கன்னு பார்க்கலாம். ஓகே அஜீஷ் அங்கே ஒரு வெறித்தனம் காமிச்சிருக்காரு, அஜீஷு நல்ல பிளேயர் நம்ம கன்னியாகுமரியில், சூப்பர் பிளேயர். ஓகே ரவுடி பேபி யாரும் புஷ் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது, எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சூப்பர். ஓகே கேப்எஃப்எஸ் இங்கே யாருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான்னு தெரில, இவரான தெரியல. டிபி கேமிங் புதுசாக ஃப்ரீ பேட்ஸில் இருக்கார். ராக்கியை காட்டு பா, இதுதான் ராக்கியா? ஓகே டிபி கேமிங் தான் ராக்கி. ஓகே ரவுடி பேபி நாக் ஆகிட்டார், ரவுடி பேபி நாக் பண்ணிட்டாங்க, யாருன்னு பார்க்கலாம். ஓ இங்கே ஒரு ஹெட்டு சமாட்டி, எங்கள் கோகு நாக் ஆகிருக்காரு. ஸ்கல் டான், ஸ்கல் டான் கேப்பை முடிச்சிட்டாரு போடு. ஓகே அங்கே அஜீஷ் கோகுவை முடிச்சிட்டாரு, அகீஷ் அஜீஷ் நான் சொன்னேன் நல்ல பிளேயர். இங்கே ஸ்கல் டான் ஒரு சம ஹெட் அடித்தார், அப்படியே கேப்பே முடிச்சு கேப் முடிச்சாரு. ஓகே ஓகே ஃபைட் அங்கே போயிட்டுருக்கு, பார்க்கலாம் பார்க்கலாம். ஸ்கல் அது டெசர்ட்டிக்கில் வச்சு, ஓ செம்மையாக ஆடுறாருயா. ஓகே ஓகே நல்லா கொடுத்துட்டாரு, டேமேஜ் நல்லா கொடுத்துட்டாரு. ஓ என்னையா ஐயா. ஓகே அங்கே ஒருத்தர் தான் என்ன இருக்காரு, முடிச்சிட்டாருயா. ஸ்கல் டான் ஒரு ஹெட் ஷாட்டு, ஸ்கல் ஆதி ஒரு ஹெட் ஷாட்டு, பரவாயில்ல ரெண்டு பேர் நாக் பண்ணி அங்கே முடிச்சிட்டாங்க ஃப்ரீ பேட்ஸு. ஸ்கல் ஃபஸ்ட்டு என்ன இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஸ்கல் எடுத்துட்டாங்க. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா இங்கே டான் செமையாடுறாரு. ஆக்சுவலாக டான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு பையன்தான், 13 வயசு சின்ன பையன்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க விவசாயி கோப்பு கூடலாம் விளையாடிருக்காரு, 1+1 விவசாயி கோப்பு கூட ஒரு இது ஒரு மேட்ச்சில் வந்து சொல்லியிருப்பார், 13 வயசு பையன் கூட 1+1 போடுறேன் அப்படின்னு. அது இவர் தான் ஸ்கல் டான் தான், சின்ன பையன் பட் செமையாக ஆடுவான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிங்க், எஸ் பிங்க் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்து. ஓ மேன் ஓ மேன் ஓ மேன் ஓ மேன் ஓ மேன் பார்க்கலாம் பார்க்கலாம். அஜீஷ் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. ஓகே கேப் கேப், ஓ டிபி கேமிங் நாக் ஆகிட்டாரு, மேலே புஷ் பண்ணி போய் நாக் ஆகிட்டாரு. ஓகே ஸ்கல் ஆதி, ஸ்கல் ஆதி எடுத்திருக்காரு. ஓ சமையா, ஓ நெய்மர் நெய்மர் நாக் பண்ணிட்டாங்க, நெய்மர் நாக் பண்ண. ஓகே 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 ஹீல் பண்ணாங்க, ஹீல் பண்ணுறாங்க.
என்னையா பாதாளத்துக்குள்ளே போட்டி. ஓகே, நெய்மர் இருக்கு, செம அடி வந்திருக்கு. ஆதி அங்கே இன்னொரு நாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ அங்கே ஓ சூப்பர் 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 சூப்பர். அப்போ ஓ இங்கே எல்லாருக்கும் அடி வந்துச்சா, செம்மையாக அடிச்சார். அது யாருன்னு பார்க்கலாம். கேப் மட்டும்தான் நீங்கள் இருக்கார், கேப்பே முடிச்சிட்டாங்க. ஹெட்ஷாட்டு ஸ்கல் டான் வெறி தனம் பண்ணுறாருயா சத்தியமாக. இந்த மேட்ச் ஒரு ரெண்டு கிலோ அடிச்சிருக்காரு ஸ்கல் டான். அடித்தாலே ஹெட்ஷாட் தான் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே பார்க்கலாம், ஃப்ரீ பேட்ஸ் ஃப்ரீ பேட்ஸ் இந்த ரவுண்டு எடுப்பாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு மேட்ச் வந்து கரெக்டாக ஸ்கல்லே எடுத்துட்டாங்க. இந்த சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ் அங்கே அஜீஷ் மட்டும்தான் ஒரு கில் அடிச்சிருக்காரு. விஸ்வாஸ் சேனா ஸ்கல் ஸ்கல் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா தெரியும் ஸ்கல் டீம் ஸ்கல் தமிழ்நாடோட ஒரு, நீங்கள் பாருங்கள் இந்த மேட்ச்சு இந்த மேட்ச்லேயே பாருங்கள் எல்லோரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நாளைக்கும் நீங்கள் இவங்க கூட தான் ஆட மாதிரி இருக்கும். யாராச்சும் நீங்கள் விளையாடுற போகிற கில்டு வந்து இவங்க கூட விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி எப்படி விளையாடுறாங்கன்னு. ஸோ லைவ் பார்த்துருக்கோங்க, மேக்ஸிமம் 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 சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் கண்டிப்பாக உங்களை வந்து கொண்டு போவோம் ஒரு பெரிய இடத்துக்கு, நம்ம கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தலைவர் வந்து ஹெட்ஷாட்டுக்கு எய்ம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் போகக்கூடாது, அங்கே நல்லா அடிப்பாங்க ஹெட்ஷாட்டு. ஓகே சுற்றி வராங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யாருக்காச்சும் டேமேஜ் விடுதா பார்க்கலாம். ஓய்யா மோனே, அப்போ இங்கே சுற்றி வந்துட்டார். சூப்பர் சூப்பர் சூப்பர். டெசர்டிக்குலோஸே முடிப்பேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு. ஓ ஸ்கல் கோகோ நாக் பண்ணிட்டாங்க, ஸ்கல் கோகோ நாக் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்க்கலாம் ஸ்கல் கோகோ நாக் பண்ணது. ஓ பின்னாடியே தலைவர் வருது, நாக் பண்ணிட்டாரு, பின்னாடியே வந்து நாக் பண்ணிட்டாரு. ஸ்கல் டானே நாக் பண்ணிட்டாங்க. செமையா செமையா செமையா. ஹாய் ஹாய் எல்பி ஜானி, ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஓகே அங்கே அஜீஷ், இங்கே அஜீஷை முடிச்சிட்டாங்க. அங்கே ரெண்டு பேரும் நாக் பண்ணாங்க. மச்சி ஹாய் மச்சி, ஹாய் ஸ்கல் சிவா, ஹாய் மச்சி ஹாய் மச்சி. ஓகே இங்கே ஒருத்தர் தான், அங்கே மேக்ஸிமம் ரெண்டு பேரும் நாக் பண்ணாங்க, பட் புஷ் பண்ணி அடிக்கலை, அதான் பண்ண பெரிய தப்பு. ஓகே முடிச்சிட்டாங்க செம. நெய்மர் இந்த மேட்ச் வந்து ஒரு வெறித்தனம் பண்ணிட்டாரு ஸ்கல் நெய்மர். பேர்லாம் நல்லா இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்டுமே நம்ம ஸ்கல் தான் எடுத்திருக்காங்க ஃப்ரீ பேட்ஸை. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்கல் வந்து ஸ்கல் டீம் ஆதி ஆதி. எஸ் திஸ் இஸ் ஆதி. போலி போலி ஸ்கல் வந்து என்னாயிலும் நல்லாயிட்டு கழிக்கணும். சரி அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஜீஷ் மட்டும் தான் இது வரைக்கும் ஒரு கில் எடுத்திருக்காரு. பட் நல்லா டேமேஜெலாம் கொடுத்தாங்க, பட் அவங்க வந்து அதை வந்து கில்லை வந்து கரெக்டாக முடிக்கல, அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எஸ் எஸ் டாமி ஹாய் ப்ரோ. ஸ்கல் சிவா மச்சான் சொல்லு மச்சான், என்ன மச்சான் சொல்லு மச்சான். எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ நாலு பேர் ஐயா அம்மா சாமி, தனியாக போய் மாட்டிக்கிட்டாரு அஜீஷ். ஓ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, தனியாக போய் மாட்டிக்கிட்டாரு. மச்சான் மச்சான் நான் விளையாடவே மாட்டேன் மச்சான், நீ என்ன மச்சான் நீ இப்படி சொல்கிற. ஓகே அஜீஷை வந்து ஹீல் பண்ணுறாங்க, பார்க்கலாம் அங்கே இன்னொரு நாக்கு என்ன ஐயா. ஓகே அங்கே மூணு பேர், இங்கே ரெண்டு பேர். டீப் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கா, நல்லா இருக்கா. ஓகே அங்கேயும் ரெண்டு பேர், இங்கேயும் ரெண்டு பேர். ஓகே செம்மையாக நாக் பண்ணிட்டாரு, நெய்மரை நாக் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம். ஓகே நெய்மரை ஹீல் பண்ணுறாரு, நெய்மரை ஹீல் பண்ணுறாரு ஸ்கல் கோகு. ஓகே அங்கே ரவுடி பேபி உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டாரா இல்லை என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஓ மே ஓ செம ஹெட்டு செம ஹெட்டு, பார்த்தீங்க 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 எப்படி இருந்துச்சுன்னு. சரியான ஒரு ஹெட்டு, ரவுடி பேபி உள்ளே போயிட்டாரு, உள்ளே போனார். முடிச்சிட்டாங்கயா இந்த மேட்ச்சு, இவங்க எடுக்க வேண்டிய மேட்ச்சு. அம்முக்கு டுமுக்கு அம்மாட்டுமா, அதான் மச்சான் அதே தான். என்ன மேட்ச்சு, இவங்க வந்து ஃப்ரீ பேட்ஸ் எடுக்க வேண்டிய ரவுண்டு பார்த்தா ஸ்கல் எடுத்துட்டாங்க. ஓகே லாஸ்ட் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போவோம். இங்கே உங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க ஃப்ரீ பேட்ஸில், அங்கே ஒருத்தர் தான் இருந்தார். பட் இருந்தாலுமே மேட்ச்சை விட்டாங்க, இங்கே தான் தப்பு பண்ணக்கூடாது. ஓகே பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டோம் ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ. கோகு டான் எஸ் டான் பார்த்தீங்கன்னா 13 வயசு பையன் ஸ்கல்ல பாருங்க, 6 கில்லு செம பிளேயர் உண்மையாகவே.
நல்ல ஒரு ஃப்ரீ ஃபயர் எதிர்காலம் உனக்கு இருக்குடா தம்பி, அது மாதிரி தான் செமையா ஆடுவாப்பில். அப்படி தான் விவசாயி கோபுது மச்சான் சொன்ன மாதிரி தான் செமையா ஆடுவாப்பில். ஏன் அவன் பார்த்தா அசால்ட்டாக புஷ் பண்ணி போகிறாங்க. ஓகே, இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ரைட்டில் வந்துட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓரஞ்சுக்கிட்டாங்க. யாரை மச்சான் வேறு லெவல் கேமிங் வித் ஆண்ட்ரோ. ஓகே, இவர் ஸ்கல் ஆண்ட்ரோன்னு தான் நினைக்கிறேன். அவரும் இந்த ஸ்கல் டீமில் உள்ளவர் தான். ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி ப்ளே பண்ணுறதா இருந்துன்னு நினைக்கிறேன், பட் இன்றைக்கி ப்ளே பண்ணல. ஐயோ என்னையா இது ஃபுல்லாக பிங் அடிக்குது, என்னன்னே தெரில, என்னவோ என்ன மாயமோ தெரில, ஒரே பிங் தான். ஓகே, கேப் பேப்பர்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம டெசர்டிகளை வச்சு இனி முடிச்சிடுவோம். இதுக்கு மேலாம் பொறுமையாக இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ நேரம் தான் போட்டு டப்பு டப்புன்னு சுட்டுக்கிட்டு இருக்குது. டெசர்டிகளை வச்சு ஒன் ஷாட்லேயே முடிச்சலான்னு சொல்லிட்டு டெசர்டிகளை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆண்ட்ரோ படா படா ப்ளோ பண்ணி தெரியும் ப்ரோ, பார்த்துருக்கேன் ப்ரோ, பார்த்துருக்கேன். ஆண்ட்ரோ பற்றி ஸ்கல் பிளாக்கி நிறைய சொல்லியிருக்கான். ஓகே, டான் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கான். டான் செமையாக ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்தா ஆறு கில்லு தலைவர் வெறித்தனம் பண்ணுறாரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபி கேமிங் இவர் மட்டும் ராக்கி மட்டும் தனியாக வந்து இந்த பக்கமாக வராரு. சுற்றி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே, ரவுடி பேபிக்கு செம்மையாக அடி உழுது. ரவுடி பேபிக்கு செம்மையாக அடி உழுது. ஓகே, அங்கே ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க. கோக்குவே நாக் பண்ணியிருக்காங்க, நெய்மரே நாக் பண்ணுறாங்க. இவர் இங்கே நின்னார்னா இவரையும் அடி உழும். ஓகே, பார்க்கலாம். ஐயோ டெசர்ட்டிகளி, ஏன் மோரே யாடா அது கேப் எஃப் ஸோ மேன். நான் சும்மா சொன்ன மாதிரியே கேப் எஃப் மொரட்டத்தனமாக அடிச்சிட்டாரு. சாம 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 அடிப்பொழி அடிப்பொழி காய்ஸ். ஓ, அப்போ கரெக்டாக கிடைக்கல அந்த ஷாட்டு. நான் சும்மா சொன்னேன் அவர் பேசிக்கு கேப் பேப்பர்ஸ் டெசர்ட்டி குளிச்சு இந்த மாதிரி அடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா டெசர்ட்டி குளிச்சு ஒரு துள்ளியே முடிச்சிட்டாரு. சாப்பிட்டியா சலாரி பாய்? சாப்பிட்டோம் பாய், சாப்பிட்டோம் பாய். நான் சாப்பிட்டேன். அப்போது மச்சான் அப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, பட் வெளியே தெரியாமல் இருப்பாங்க. ப்ரோ நானும் 17 இயர்ஸ் குட்டி பையன். 17 இயர்ஸ் எல்லாம் ஓரளவு குட்டி பையன் கிடையாது. 13 இயர்ஸ் இங்கே இருக்குது பாரு, உன்னோட 4 வருஷம் சின்ன பையன். ஓகே, எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியே தெரியாமல் இருக்கீங்க. ஸோ என் ப்ரோ என்ன ப்ரோ என்ன யாரையும் டூர்னமெண்ட் கூப்பிட்டு போகல ப்ரோ, நல்ல கில்டில் இல்லை ப்ரோ அப்படின்லாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படி தான் இது. ஹாய் செலாரி பாய், ஹாய் பாய், ஹாய் பாய். அப்போ ஸ்கல்ல இருந்து மேக்ஸிமம் நமக்கு சப்போர்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கல்லு 4 ரவுண்ட் எடுத்திருக்காங்க, ஃப்ரீ பேட்ஸ் 1 ரவுண்ட் எடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் 15 இயர்ஸ் குட்டி பையன். அடே அடே அநியாயம் பண்ணுறீங்கடா அடே. ஓகே, ஹாய் மக்கா, ஹாய் மக்கா, ஹவ் ஆர் யூ. நான் மேட்ச் பார்த்தேன். ஒரு குட்டி ரைஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வீடியோ போட்டிருந்தேன், ஃபவுசான். அவனை பிளேயை பார்த்தேன், செமையாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லீகில், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேலே கீழே இதெல்லாம் தான் கொஞ்சம் டார்ச்சரு. கொஞ்சம் ஒரு ஹெட் என்ன முடிஞ்சு ஒரு எதுக்கு இப்படி ஓடி வந்தான் எனக்கு தெரியலை. ஓ முடிச்சு. ஓ செமையா கரெக்டாக உள்ளே போய் விழுந்துட்டாங்க. கேப் ஒரு ஹெட் ஷாட் அடிச்சார். ஏன் இன்னொருத்தையும் கில் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே நீ அடிக்க. அப்புறம் ஓகே, ஸ்கல் டான் மட்டும்தான் இருக்காரு, ஸ்கல் டான் மட்டும்தான் இருக்காரு. பார்க்கலாம் தலைவர் ஏதாவது. ஓ ஒரு ஹெட் ஆ மூணு அடுத்த ஹெட். ஓ போலி 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 போலி. ஏ விஷயங்களை. ஓ மேன் 10 கில்லு. ஐயோ அரே பாய், ஃப்ரீ பாய்ஸில் 3 பேர் இருந்தாங்க, இவர் ஒத்தக்கு நின்று 3 பேர் முடிச்சிட்டாரு. விஷயம் எம்மா சாமி, ஒரு ஹெட்டு பார்த்தீங்க நீங்கள் லைவ்லேயே பார்த்தீங்க, 2 ஹெட்டு விழுந்துச்சு. அது எப்படி விழுந்துச்சுன்னு பார்த்தீங்க, வெறும் ரெட் மார்க்கு தான். ஓகே மக்கா, சம பிளே. அவன் நல்லா ப்ளே பண்ண மக்கா, சூப்பர். ஸ்கல் டானை பாரியா, இங்கே ஒரு ரகமே இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்கான் டான். வேறு லெவல், சத்தியமாக ஒரு வேறு லெவல் பிளேயர் தான். இந்த மாதிரிலாம் விட்டுறக்கூடாது, இந்த மாதிரிலாம் விடக்கூடாது ஃப்ரீ பேட்ஸ் என்றைக்குமே.
டான் வேற லெவல். எஸ் பா, லைவ்ல அப்படியே கேப்சர் ஆகிட்டே. ஓகே ஓகே, இவங்க மேலே வந்துட்டாங்க. ஓ செம 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 ப்ரோ, நான் உங்கள் கில்டுக்கு வரலாமா ப்ரோ? ப்ரோ நானே ஒரு கில்ல இல்லை, நான் சும்மா உட்கா இருக்கும் ப்ரோ. ஒரு ஃபாக்ஸ் ஃபாக்ஸுங்க நான் சும்மா இருக்கேன் ப்ரோ. கேரளா கில்டு ப்ரோ. ஃப்ரீ பாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க இல்லை ஸ்கல்ல ஜாயின் பண்ணிக்க. நம்ம தமிழ்நாடு கில்டு தான் எல்லாமே. என்ன பண்ணுறானுங்க? ஓகே, கேப் பெப்பர்ஸ் இங்கே வெளியே தான் நிற்கிறாரு. என்ன பிளான் ஒன்றும் தெரில, பார்க்கலாம். நான் டானுக்கு ஃபேன் ஆகிட்டேன். எஸ் நானும் தான் டானுக்கு, ஸ்கல் டானுக்கு ஃபேன் ஆகிட்டேன். ஸ்கல் பிளாக்கி நிறைய சொல்லியிருக்காங்க இவரை பற்றி, ஸ்கல் டானை பற்றி. சின்ன பையன் சூப்பராக ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ தான் பார்க்குறேன் ஸ்பெக்ட் கேப் எஃபர்ஸ். கேப் எஃபர்ஸ் இங்கே ஏதோ மாட்டிக்கிட்டாரு. ஐயோ யோ, யார் யாது? முக காலா ப்ரோ பிளேயர். எஸ் பறஞ்சிட்டு காரியம் இல்லை மோனுசே, பறஞ்சிட்டு காரியம் இல்லை. ஸ்கல்சியோ மச்சான். ஓகே ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஃப்ரீ பேட்ஸ் ஃப்ரீ பேட்ஸ் இந்த மேட்ச் எடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா 30 உள்ளது. ஓகே, ஸ்கல் கோக்குக்கு கொஞ்சம் டேமேஜ். ஓகே, ஒரு நாக் பண்ணிட்டார். அஜீஷை முடிச்சிட்டார், அஜீஷை முடிச்சிட்டார். அடுத்து ஒரு நாக் பண்ணியிருக்காங்க. யாரன்னு பார்க்கலாம், யாரன்னு பார்க்கலாம். ஓகே, கேப் எஃபர்ஸ் நீங்கள் தான், நீங்கள் தான் அடிக்கணும். ஹாய் அஹோ, ஏ ஓ சம்மாடி. இன்னும் ஒரு புள்ளி தான் இருக்குது, உள்ளே போகவும் முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஜோலி முடிஞ்சுது. ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஏ உள்ள போட்டேன், முடிச்சிட்டாங்க. அப்போது 6 வின் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேட்ஸ் வந்து ஓகே, நல்ல ப்ளே தான், நல்ல ட்ரை பண்ணுறாங்க. உண்மையாகவே சொல்ல போனால் நல்லா ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கல் டான் ஒருத்தரே இன்னும் 3 முடிக்கிறாரு. இந்த மாதிரி பிளேயர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் கோஆர்டினேஷன் எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகக்கூடாது. ஒருத்தர் நாக் ஆக விடக்கூடாது. நாக்கான உடனே ஹீல் பண்ணி எழுப்பிட்டுறணும். அது அன்லிமிட்டட்னால சொல்கிறேன், அன்லிமிட்டட்னால கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபாக்ஸ் கேங் கூட இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் ஒரு பிக் டீமு கூட போட்டாச்சு. இனி கேரளாவில் ஒரு பிக் டீமு கூட போடுவோம். ஃபாக்ஸ் கேங் விசஸ் ஃப்ரீ பேட்ஸ் இப்போ நடக்கும் நெக்ஸ்ட் மேட்ச்சு. பார்க்கலாம். வெறித்தனம் வெறித்தனம் ஓவர்லோடட் தான். அகோரா எஃபர்ஸ் எல்பி ஸ்ரீ ப்ரோ. எஸ் 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 மலையாளம் தெரியாது. மலையாளம் எனக்கு அறிஞ்சு விட வச்சா, கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன் அவ்வளோதான். யாரே சிவா? எஸ் ப்ரோ, சிவா வந்து படா படா ப்ரோ பிளேயர். பட் அவர் சொல்லிக்க மாட்டார், தன்னையே தான் காமிச்சிக்க மாட்டார். அந்த ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட. ரோஹித் ஜிஎஸ் ஹாய் 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 ப்ரோ, ஹாய் ப்ரோ. ரவுடி பேபி குட் பேஸ். ஓகே ரவுடி பேபி. அப்போது நெக்ஸ்ட்டு யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக்ஸ் கேங் கூட தான் மேட்ச்சு. சத்தியமாக ஃபாக்ஸ் யாருன்னு என்ன எனக்கு தெரியாது. வெல் பிளே ப்ரோ. எஸ் ஜபர் ப்ரோ, உங்களுக்கு மேட்ச் இருக்குது. வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் தட். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு ஸ்கல் டீம் கூட தான் மேட்ச்சு. ஃப்ரீ பேட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. எஸ் விளையாட்டு செய்தி தானே ப்ரோ மச்சா, விளையாட்டு செய்தி தானே. ஃப்ரீ பேட்ஸ்னு ஒரு விளையாட்டு, அதில் உள்ள செய்தி தானே, வேறு ஒன்றும் இல்லைல்ல. ஹட்டு எங்கே? ஹட்டு வந்து கல்யாண வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு ஒரு ஃபைனல் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு டோர்னமெண்ட்டு. அதனால தான் ஹட்டு இன்றைக்கி வர முடியுமான்னு தெரில ப்ரோ. கேஎம்சி கில்டுக்கு ஃபைட்டிங் ப்ரோ. இதுவும் கேஎம்சி கில்டு தான். இப்போது வரப்போகிறது ஃபாக்ஸ் கேங். அது வந்து கேரளாவில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் கில்டு தான். கேஎம்சி கேஎம்சி மாதிரி தான். கேஎம்சியிலிருந்து இருக்கிறது கேஎம்சி பிளேயர்ஸ் அப்படின்னு நினச்சி விளையாடுங்க, அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே கேஎம்சியில் இருந்த பிளேயர்ஸ் தான். ஸோ வெயிட்டிங், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே 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 தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்ப்பா. ஏன்ப்பா என்னப்பா நீங்கள் தண்ணி குடிக்க போனேன்ப்பா. ப்ரோ ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, வெறித்தனம் வெறித்தனம். அந்த டான் எங்கேயா அந்த குட்டி பையன், ஒரு தரமான செய்கை தரமான செய்கையை பண்ணிட்டான். ஹாய் ஹாய் ஜபர் ப்ரோ, ஹாய் ப்ரோ ஜபர் ப்ரோ, உங்களுக்கு என்னமே ஒரு மேட்ச்சு ஒன்று, உங்களுக்கு என்றைக்கு மேட்ச்சு இது பார்த்தீங்க? இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக வெளியே தெரிவாங்க. ஏன்னா நீங்களே பார்த்தீங்க இந்த மாதிரி ஸ்கல் டான் எப்படி ப்ளே பண்ணார்னு. இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக கிளிக் ஆகும். பட் எல்லாருக்குமே ஒன்று, ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி ஒரு டோர்னமெண்ட்னாலும் சரி எதுனாலும் சரி கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் மூமெண்ட்டு. ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. நீ பெரிய கில்டு, நீ வந்து பெரிய பிளேயரு, உனக்கு தான் வாய்ப்பு அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது, வாங்க வந்து விளையாடுங்க ஓகேவா. ஸோ இப்போ ஸ்கல் வந்துடுவாங்க, இப்போ ஃபாக்ஸ் கேங் வந்துடுவாங்க. ஃபாக்ஸ் கேங் வந்து ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இப்போ உடனே வந்துடுவாங்க. ஆக்சுவலி நானும் தேடிட்டே இருக்கேன், எங்கடா ஃபாக்ஸ் கேங்கில் ஆளை காணும் ஆளை காணுன்னு. பார்த்தா இது ஃபாக்ஸ் கேங் டூ, ஃபாக்ஸ் கேங் ஒன்று தான் தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க இப்போ வந்துடுவாங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி ஏதாச்சும் குடிக்கணும்னா போய் குடிச்சிட்டு வாங்க. நம்ம லிங்க் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, நெட்டு காலி, நெட்டு காலியா இந்துவா மச்சான், ஸ்ரீ ஃப்ரம் லவ்லி வாய்ஸ். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை. வென் தி மேட்ச் ஸ்டார்ட்ஸ், மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகிரும். ஃபாக்ஸ் கேங் வந்து ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இப்போ உடனே வந்துடுவாங்க. வந்ததும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும், டோன்ட் வரி. நெட்டு போச்சா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். நீ வந்து மேக்ஸிமம் நீ லிங்கை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நீ போய் சாப்பிட்டு நீ சார்ஜ் போட்டு, ஐயோ சார்ஜ் போட்டு எதுக்கு, நீ போய் தூங்கு மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் ஊர் கோயில் திருவிழாவுக்கு வருவீங்களா? டே என்னை திவாலர் கூப்பிடவே இல்லைடா, நீ என்னடா சரா நீ கூ நீ நீ நான் வந்தால் நீ நான் வந்தால் நீ என்ன நல்லா கவனிப்பியா? ஓகே நான் வரேன். திவாகர் பையன் கூட என்னை கூப்பிடவே இல்லை. ஓகே அப்போ உங்களோட டீம் வந்து மேட்ச் ஆடணும், இல்லை மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து இது முடித்த உடனே மச்சான் எங்களுக்கு 21 மேட்ச் ஓகே மச்சான், நீ பொழிக்கணும் வெறித்தனம் பண்ணணும். TN75 எல்லோரும் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி நல்லா ப்ளே பண்ணுறீங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக வெறித்தனம் பண்ணுறீங்க. வீடியோ பஃபரிங் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ ஒன்றும் ப்ரோ பிரச்சனை இல்லை ப்ரோ. திருச்சி வரணுமா பாய்? ஸ்கல் திருச்சி வந்தால் சிலரி நீ என்ன மாதிரி கவனிப்பா சொல்லு. ஓகே அருள் ஏகே வா ப்ரோ, வரலாம் ப்ரோ. நான் வந்து என்றைக்கு ப்ரோ உனக்கு ஊர் கோயில் திருவிழா என்னைக்குன்னு சொல்லு, நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை சிந்திப்போம். ஓகே அப்போது ஓகே, யாருக்காச்சும் மேட்ச்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ, இந்த மேட்ச் வந்து நாம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறப்போ எங்கள் கில்டு இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு வேணும் அப்படின்னு ஏதாச்சும் நினச்சிங்கன்னா என் நம்பர் எனக்கே மறந்து போச்சு. ஓகே இந்த நம்பருக்கு ஒன்று விழிக்கு காய்ஸ், வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ஒன்று விழிக்கு. ஓகே பேனர் அடித்து போட்டோம், நான் என்ன உன்னோட பிவிஎஸ் ப்ரோவா பேனர் அடிச்சு போடுறதுக்கு? கோவைக்கு வாங்கண்ணா, என்னடா சும்மா அவங்க சும்மா அவன் ஒரு வெறுப்பேற்றுக்காக அவன் வந்து ஒரு கலாய்க்கிறதுக்காக ஸ்கல்சிவா சொன்னான்டா திருச்சின்னு. உடனே நீ என்னடா யாருக்கு நம்புறண்ணா? என்னோட நம்பர் தான் ஆக்சுவலாக. எதுக்காக இந்த நம்பர்னா, இது வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட டீம்மேட்ஸ் இல்லை உங்கள் கில்டு பிளேயர்ஸ் யாராச்சும் நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க, இல்லை நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு யாரும் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க, நான் வந்து குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன், உங்களுக்கு என்றைக்கு மேட்ச்னு சொல்லிடுறேன். நீங்கள் சந்திக்க வேண்டியது ரெண்டு டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கல் டீம் டாப் தமிழ்நாடு டாப் டீம் ஸ்கல்லும் தான், அப்புறம் வந்து கேரளா டாப் டீம் ஃபாக்ஸ் கேங். இந்த ரெண்டு டீமை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக மேட்ச் லூஸ் வின் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் ஸ்பெக்ட் மீ. ஓய் அது எனக்கு தெரியாதுப்பா, வந்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு போயிடுங்க. ஆனால் கேன் ஐ ஸ்பெக்ட் இல்லை ப்ரோ, ஸ்பெக்ட் வந்து நம்ம கன்னியாகுமரியோட லெஜெண்டு தான் ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல் பிளாக்கி, லெவல் 79 பிளேயர். சும்மா வருமா, ஒரு 2GB ரேம் மொபைல் வச்சு இன்றைக்கு வரைக்கும் விளையாட்டுருக்காரு, அதுவும் விடாமல் விளையாட்டுருக்காரு. அதனால தான் லெவல் 79 ரீச் பண்ணியிருக்காரு, கூட சீக்கிரம் லெவல் 80 ரீச் பண்ணிடுவார். ஓ ஒன்று ஸ்பெக்ட் பண்ணுமா ப்ளே பண்ணும்போது? ஓகே ஓகே ஐ காட் இட், உன்னை கண்டிப்பாக ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
திருச்சி லெஜண்ட் ஜாஸ் ஜாஸ்காடா ஜாஸ்காடி இப்போ எதாவது இருக்காரு டீம் பாண்டால இருக்காரா சார் ஜாஸ்காடு ஜாஸ்காடி இப்போ ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டு அப்படிலாம் நடத்துகிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஓகே வந்துட்டாங்க லூயிஸ் ஃபாக்ஸ் ஒருத்தர் வந்துட்டாரு இன்னும் இன்னும் மூணு பேர் இப்போ வருவாங்க ஒன்றும் பிரச்சனை அவர் அப்படியே இன்வைட் பண்ணிடுவார். ஸோ டோன்ட் வரி காய்ஸ் ஃபாக்ஸ் கேங் எத்தி காய்ஸ் ஃபாக்ஸ் கேங் வந்து வேறு யாரும் கிடையாது கேஎம்சியில் உள்ள பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ கேரளாவில் ஒரு டாப் கில்டு கூட டாப் கில்டு டாப் பிளேயர்ஸ் கூட தான் நீங்கள் வந்து விளையாட போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு நுழைச்சி வாங்க வின் பண்ணுறது கூட ஈஸியாக சான்ஸ் இருக்குது பார்க்கலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு டான் மை ஓபி ஹெட் ஷாட் பாய் ஓகே பாய் மிஸ் பண்ண மாட்டேன் மிஸ் பண்ண மாட்டேன் ஜாஸ் தி ப்ரோ ஓகே ஜாஸு ஜாஸ்லாம் நம்ம கூட ஆடின பையன்தான் இப்போ ஜாஸ் ஆடுறா நம்ம ஆடலை அவ்வளோதான் வித்தியாசம். ஐ ஆம் பிளேயிங் இன் 8GB RAM எப்பா சாமி 8GB RAM ப்ளே பண்ணால் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் அது இன்னும் தெரில ப்ராசஸர் நல்லா இருந்தால் தான் எந்த ஃபோனில் ஆடினாலும் சரி ப்ராசஸர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஐஃபோன் ஆடுற பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது எல்லாமே ஹெட் ஷாட்டாகவே இருக்குது என்னத்தை சொல்கிறது. ஓகே ஒருத்தர் தான் வந்திருக்காரு மச்சான் ப்ளீஸ் நெக் இதுவரை குட்டி ஆயிடுச்சு என்னன்னு தெரில நாளைக்கும் ஒரு செமையான ஒரு டீம் தான் வந்து விளையாடப்போங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கேரளா டீம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மேட்ச் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி வேறு ஒரு டீம் மேட்ஸ் விளையாடுறதா இருந்துச்சு ரவுடி கேமர்ஸ் அப்படின்னு ஒரு டீம்ஸ் தான் டீம் தான் விளையாடுறதா இருந்துச்சு பட் என்ன ஆச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஒரு பையன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் அதனால் அவங்க வந்து விளையாட முடியலை. ஸோ ப்ரே ஃபார் தட் பாய் நம்மளால் முடிஞ்சது தான் அதை பண்ணுவோம். ஓகே மை ஐடி 15 ஓ ஓ ஐடி 15 ஓகே நான் என் ஐடியா சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துரு பட் நான் வந்து ஆன்லைனில் இருக்க மாட்டேன் அதுக்காக கோச்சுக்கிட்டலாம் போகக்கூடாது. யா மை ஐடி திஸ் இஸ் மை ஐடி செலரி செலரி மிக்கி ஃபாக்ஸ் ஹாய் 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 மச்சா ஹாய் மச்சா அப்போ மச்சா மாதிரி வந்துட்டுண்டு லைவ் காணின் லைவ் கண்டுட்டுண்டு லிங்க் ஷேர் செய்துட்டுண்டு சிஎஸ் டேங்கில் 49 ஹெட் ஷாட் ரேட்டு ஓ மேன் அப்படியா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சிஎஸ் கிளாஷ் ஸ்குவாடில் ஆக்சுவலி கிளாஷ் ஸ்குவாடில் மட்டும் வச்சுக்காங்க நீங்கள் வந்து நார்மல் ரேங்க் மோடில் எல்லாமே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கிளாஷ் ஸ்குவாட் மோடை மட்டுமே வச்சு எதுவுமே டிசைட் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண வேண்டியது ரேங்க் மோடு தான் ரேங்க் மோடில் நீங்கள் வச்சு என்னோடய நெட்டு காலி செலரி 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 எடா 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 மத்தியடா என்னோடய நெட்டு காலி ஆகி ஓகே மச்சான் ஓகே மச்சான் நீ மேக்ஸிமம் நம்ம ஃபாக்ஸ் கேங்கு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று ஷேர் செய்துட்டு நீ போய்க்கோ ஒரு குழப்பம் இல்லை. ஆனால் ஐ எம் பிளேயிங் இன் 1GB RAM இதே இப்படி என்ன நான் 8GB RAM சொன்னேன் ப்ரோக்கன் ஒயிட்டி ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ மச்சா அப்போது இன்னும் மூணு பேர் வரணும் கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்கள் சரி கேமிங் வித் அண்ட் லவ் யூ பை லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்போது நீ நேரத்தை என்ன நான் கால் பண்ணிடு ஓ போலி 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 மிக்கி மச்சா ஓகே மச்சா அப்போது இன்னும் ரெண்டு பேர் மச்சான் பெட்டன் ஒன்று வர சொல்லு மச்சான் வர சொல்லு வர சொல்லு ஃபாக்ஸ் கேங் ப்ளே பண்ணுறதை பார்க்க வெயிட்டிங் ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபாக்ஸ் கேங் எப்படி ப்ளே பண்ணுறாங்க நம்ம பசங்களும் நம்ம ஃப்ரீ பேட்ஸும் நம்ம சொல்ல சும்மாலாம் சொல்லிட முடியாது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே முன்னாடியெல்லாம் அவ்வளோ நல்லா ப்ளே பண்ண மாட்டாங்க பட் இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ளே பண்ணுறாங்க சூப்பர் அவங்களோட ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் கொடுத்து விளையாடுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம டானு ஒன்றும் சொல்ல தேவையே கிடையாது தனியாக நின்று முடிச்சிட்டாரு அதெல்லாம் ஒரு வெறித்தனமான ஒரு செய்கை அவ்வளோதான் தனியாகவே நின்று முடிச்சிட்டாரு அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மேட்ச் பார்க்கலாம் ஒரு ஹட்டு வருமோ ஹட்டு வந்து கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஃபைனல் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஹட்டு வராதிங்க ஹட்டு நாளைக்கு வரும். ஸோ ஓ குழப்பம் இல்லை மச்சான் குழப்பம் இல்லை மச்சான் மச்சான் அப்போ அவன் அம்மா ஒன்று ப்ரோ அந்த குட்டி ரைஸ்டார் லைவில் இருக்கான் என்ன லைவில் ப்ரோ இருக்கான் என்ன யூடியூப் லைவில் இருக்கானா இல்லை இந்த லைவில் இருக்கானா ப்ரோக்கன் ஓ ப்ரோக்கன் ஒயிட்டியா அவர்
அந்த பிளேயர் ஆக்சுவலாக இன்னைக்கு யாருன்னு சொல்லுங்கயா, குட்டி ரை நம்ம ஃப்ரெண்டு தான். எஸ் நான் பார்த்தேன் அவட மிக்கி ஃபாக்ஸ். ஏடா மிக்கி ஃபாக்ஸ் உண்டல்லடா, என்னடா ஓ உன் நைட்டில் வேறு ஆக்ஷன் விளாட்றாங்களா மச்சான்? வேர் இஸ் ஃபாக்ஸி கேங்? ஃபாக்ஸி கேங் இல்லடா, ஃபாக்ஸ் கேங் இப்போ வரும். மூணு பேர் எத்திட்டுண்டு, இன்னும் ஒருத்த மாத்திரம் தானே வெயிட்செய். ஓகே புரோக்கன் வைட்டி மை சங்கு. எடா எடா குட்டி ரைஸ்டார்னு பறஞ்சிட்டு உடனே நீ மை சங்குன்னு ஒன்று விழிக்கது. ஓகே ஓகே பார்த்த ப்ரோ, இன்றைக்கி வீடியோ பார்த்தேன். தரமாக தரமாக விளாட்றாரு உண்மையாகவே. நம்ம எல்லாம் என்றைக்கு அப்படி விளாட்றது, பட் சூப்பராக விளாட்னாரு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே நம்ம ஃப்ரெண்டு அப்போ இன்னும் ஒருத்தர் அண்ணா, கேன் ஐ ப்ளே வித் யூ வித் மீயா? ஏடா இவ்வளோ நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன வித் மீ என் கூட ஆடுறீங்க? என் கூடலாம் ஆடணும்னு ஆசைப்பட்டா எப்படி ப்ரோ? நல்ல பிளேயர் கூட போய் ஆடு ப்ரோ. என் மேக்ஸ் ஃபாக்ஸ், செலாரி செலாரி ஃபயர், செலாரி தீபிடிச்சு எரியணுண்டு ப்ரோ. ப்ரோ ஃபாக்ஸ் ஏங்கன்னு ஒருத்தர் தான், டக்குன்னு வாங்க மேட்ச்சை போட்டுருவோம். நீங்கள் ஏன் இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கிறீங்க? நீ விளையாடாத அண்ணா, நீ விளையாடாத அண்ணா. நான் விளையாட முடியாது கண்டிப்பாக. எனக்கு பிங்கு, எனக்கு வந்து லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், என் லைவ் பார்க்குற இந்த என்னோட செல்லக்குட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எப்படி பிங்க் இருக்கும் அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து க்ளோவாலெலாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக எல்லாம் போட்டு விளையாட மாட்டேன். அது வந்து அதுவும் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், எல்லாமே நம்மளை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆ எனக்கு அறியான்டா மச்சான், எனக்கு அறியா. எடா 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 அவன் மாதிரி விழிக்கடா மேக்ஸ் பேனே, அவன் மாதிரி விழிக்கடா. இன்னும் ஒருத்தன்டா ஒருத்தனை வர வராம்பறடா, இவன் மாதிரி குறைய நேரம் கொண்டு வெயிட் செய்து இருக்கு. பெட்டன்னு பெட்டன்னு வராம்பற, பெட்டன்னு வராம்பற. ஒன் மினிட் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இது வந்து யார் யாருன்னே தெரிய மாட்டேங்க. ஐயோ இன்னும் எல்லாம் லைவ் பார்க்க வந்துட்டீங்க, லைவ் பார்க்க வந்துட்டாங்க போல். ஓகே சூப்பர். மச்சான் ஆரோக்கியம் மச்சான், மச்சான் வந்து களி மச்சான், விமல் மச்சான், இன்னும் ஒருத்த மச்சான், ஃபாக்ஸ் ஆங் விசஸ் ஃப்ரீ பேட்ஸ் மச்சான். ஸோ ஃபாக்ஸ் ஆங்கில் உள்ளவர் வந்து ஒன்று கழிக்கு ப்ளீஸ் ப்ரோ. தமிழ் பயிரை ஸ்குவாடுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? எஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் வந்து என்னோடய நம்பர் வந்து போட்டிருந்தேனே, அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருங்க. இந்த நம்பர் தான், இந்த நம்பர் தான், ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருங்க, நான் வந்து சேர்த்து விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா ப்ரோ? சின்ன கில்டு, ரொம்ப சின்ன கில்டு, நாங்கள் வந்து புது பிளேயரு அப்படிலாம் எப்போவுமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லோரையும் 20 வாட்சிங் லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். யாஸ் எஸ் கண்டிப்பாக லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதோட கண்டிப்பான ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சின்ன கில்டு இல்லை வந்து சின்ன பிளேயர்ஸ், நாங்கள் வந்து அவ்வளோ எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தருவீங்களா அந்த மாதிரி இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது, எல்லோருமே வந்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் டீமு கூட ப்ளே பண்ணும்போது, இல்லை கேரளாவில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் டீமு கூட எதிர்த்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வந்து நல்லா ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட இல்லை, நம்ம வந்து பெரிய கில்டில் இல்லாதனால நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து உங்களோட ஸ்குவாடை கூப்பிட்டு வாங்க, அந்த மேட்ச்சை போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோ எங்கேயா 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 சகில் ஆரம் மச்சான், 3 and 4 கிக் கர்ஸ்பெக்ட். ஓகே ஓகே கிக்கடு கிக்கடு கிக்கடு. எடா 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 பெட்டன்னு வராம்பரடா என்னோட. அரே ரிஷி பாய் ஆளவைக்கான சாய் ரிஷி ப்ரோ, நாங்களும் மேட்ச்க்கு வரலாமா? கண்டிப்பாக வரலாம் ப்ரோ, நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க ப்ரோ. மாப்பிள்ளை நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை நலம் 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 சிலரி ப்ரோ, நாங்கள் கண்டிப்பாக வரலாம் ப்ரோ, கண்டிப்பாக யார் வேணால் வரலாம் ப்ரோ. ப்ரோ ஒரு ஐடி சேல் பண்ணணும், ஐடி சேலிங்கெல்லாம் நீங்கள் வந்து கேப் எஃப்எஸ் அவர் தான் நீங்கள் போகணும், என்கிட்டலாம் வராதிங்க. அதில் ஃப்ரீ பேட்ஸ் கிரிக்கெட் டீம் தானா? எஸ் ஃப்ரீ பேட்ஸ் வந்து ஒரு கன்னியாகுமரியில் இருக்க ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் டீம். சரி அதெல்லாம் ஒரு வரலாறு. கேன் ஐ ஆல்சோ கம் வித் மை டீம்? எஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக, யார் வேணால் வரலாம். நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டே. இப்போ 25th வரைக்கும் புக் பண்ணிவிட்டாங்க டீம்ஸ் எல்லாமே.
ஸோ கண்டிப்பாக புக் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்குவாடை போயிட்டு வாங்க. லைவில் வந்து வச்சு தள்ளுறோம், ஏன்னா எது மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, லைவ் மிஸ் ஆகாது, அப்புறம் கூட மேட்ச் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து நம்ம எப்படி விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழப்பமே ஓகே. ஃபாக்ஸ் சச்சு இன்னொரு பிள்ளை வந்துட்டார். ஓ என்னையா ஒருத்தராக வரீங்க, சட்டு போட்டு வாங்கயா ஸ்டார்ட் பண்ண. லூயிஸ் ஃபாக்ஸ் மச்சான் ஃபாஸ்ட், சென்ட் மீ ரிக்வெஸ்ட். ப்ரோ அப்புறம் யார், நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இந்த இது நம்ம ஹட்டுவோட கமெண்ட்ரிக்கு வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஹட்டு வந்து மலையாளம் தமிழ் சூப்பராக பேசுவான். ஆக்சுவலாக அவனோட பிக்கஸ்ட் ஃபேன் தான் நான், பட் அவன் இதில் லைவில் பேச மாட்டேங்கிறான் என்னன்னே தெரில. நானே ஒய் இஸ் இந்த மேட்ச் ஸ்டார்டிங் ப்ரோ, இந்த நம்ம பசங்க வந்து இன்னும் ஒருத்தர் மிஸ்ஸிங் ப்ரோ, இல்லைனா 3-4 தான் போடணும், என்ன ஆச்சுனே தெரில. மச்சான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மச்சான். எப்படி மச்சான்? எல்லாம் நல்லா இருக்கேன் மச்சான். ஐ ஆம் ஆங்கிரி இன் மை ஃபாக்ஸ் கேன். இவனுக்கு வேறு குழப்பம். ஓ ஜோயல் ஹட்டு எஸ் ஹட்டு ஹட்டுவோட சத்தியமாக சொல்கிறேன், ஹட்டு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு மலையாளம் கமெண்ட்ரி செம்மையாக பண்ணுவான். அண்ட் அதுவும் இல்லாமல் தமிழும் தான் சூப்பராக அப்படியே தெளிவாக தெல்ல தெளிவாக பேசுகிற மாதிரி பேசுவான். ஸோ அவனோட கமெண்ட்ரிக்கு நான் பயங்கர வெயிட்டிங். ஓகே ஹட்டு எஸ் ஹட்டு இல்லாத ஒரே ஒரு கோடை தான், ஹட்டு வந்து டோர்னமெண்டோட ஃபைனல் விளையாட போயிருக்கான். ஸோ ஹட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவான். மச்சான் சாப்பிட்டேன் மச்சான் ஸ்குவாட் கேமிங் ஒய்ட்டி ஹாய் மச்சான். ஜோயல் வணக்கம் வணக்கம். ப்ரோக்கன் ஒய்ட்டி ஓகே. ஹட்டுக்கு ஃபேன்ஸ் அதிகம், சிலாரே என்னன்னு. சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இவர் வந்து மச்சான் டீம் செட் ஆச்சா? ஆ மச்சா சூப்பர். எங்கே நெட்டு இஷ்யூ? ஸ்டார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவோம், அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிங்க. இங்கே கேரளா பெரியறேன். பவர் வரட்டு. அப்போது என்ன இல்லைங்க ஐஸ், நம்ம கன்னியாகுமரி விசஸ் ஃபாக்ஸ் கேங். சாரி கன்னியாகுமரின்னு சொல்லிட்டேன் பாரு. ஓகே கன்னியாகுமரி பசங்க தான். ஃப்ரீ பேட்ஸ், நம்ம ஃப்ரீ பேட்ஸ் விசஸ் ஃபாக்ஸ் கேங் பார்ப்போம். மேட்ச் எப்படி இருக்கும்போதுன்னு பார்ப்போம். ஃபாக்ஸ் கேங்கில் வந்து தரமான 2-3 பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பார்ப்போம் மேட்ச் எந்த நிலைமையில இருக்குன்னு. ஏன்னா நம்ம ஒரு மேட்ச் ஆடிக்கிட்டு அடுத்த மேட்ச். ஓகே எல்லோரும் இந்தான். ஓ டிஎஸ் மூசா, டிஎஸ்ல எனக்கு யாரை பாய் தெரியாது, எல்லாரையும் தெரியும் பாய். நீ என்ன பாய் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டே? என்ன பாய் சொல்லு பாய். என்ன பாய்? ஓ ஹட்டு எடா ஹட்டுன்ற பவர் ஹட்டு. இப்போ பார்த்தோன்னா என்ன ஃபாக்ஸ் கேங் ஃப்ரீ பேட் சூப்பர். எஸ் ஃப்ரீ பேடு நமக்கு இஷ்டம், ஃபாக்ஸ் கேங் இஷ்டம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஐயோ ஆன்லைனில் இல்லையா? இப்போ நான் கேமில் இல்லை ப்ரோ இருக்கேன். எப்படி ப்ரோ வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருப்பேன்? கேம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். ஓ அங்கே ஒருத்தர் ஹெட் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ லூயிஸ் ஃபாக்ஸ் அம்மோனே, அஜீஷை என்னாலும் ஹெட் அடித்து தீர்த்து. ஓ மேன் அப்போ ஸ்டார்டிங்கே தரம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீ பேட்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் பண்ண தப்பா அதே தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மேன் லூயிஸ் ஃபாக்ஸ் எடுத்தாச்சு. அது யாருன்னு பார்ப்போம். அஜீஷ் ஓகே, அது ரவுடி பேபியா? ஓ அடுத்த நாக்கா. ஓ மேன் அடுத்த செம்ம டேமேஜ் இன்னும். ஓ முடிச்சார் கேப் அடுத்த நாக் பண்ணிட்டாரு. யாருன்னு பார்க்கலாம் அது. ஓகே இங்கே மிக்கி ஃபாக்ஸுக்கும் நல்ல அடிதான், நல்ல கேப் பேப்பர்ஸ் நான் வந்துட்டு. ஓ ஹெட்டு ஐ திங்க் ஹெட்டு பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம். இல்லை ஹெட் இல்லை, அஜீஷ் டபுள் கில்லு. அப்போ ஃப்ரீ பேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து தரம். ஓ ஜிஜி ஐயோ ஜோ 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 பிரணவ் மட்டும்தான் இருக்காரு. பிரணவ் இது என்னையா தலையில்? ஓ ஃபினிஷ்டு. அப்போ கேப்பு அஜீஷ் ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க ஃபாக்ஸ் கேங்க. ஃபாக்ஸ் கேங்கில் நம்ம லூயிஸ் மட்டும்தான் ஒரு ஃபஸ்ட்டு பிளட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ பேட்ஸ் தான். ஒரு மேட்ச் ஆடிருப்பாங்க, ஒரு மேட்ச் கல் கூட விளையாடிருப்பாங்க, கொஞ்சம் கூட ஒரு இது கிடச்சிருக்கும். ஸோ அந்த அதே டச்சோடு வராங்க, அதே டச்சோடு நம்ம ஃபாக்ஸ் கேங் எதிர்கொள்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ என்னாலும் ஃபஸ்ட்டு களி நமக்கு நம்ம ஃப்ரீ பேட்ஸ் எடுத்து காணா. நெக்ஸ்ட்டு களி நமக்கு காணா. நெக்ஸ்ட் ரவுண்ட் கோயிங் டு ஸ்டார்ட். பார்க்கலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மில்லு தான். மில்லு ஹட்டு கமெண்ட்ரி. ஹட்டு கமெண்ட்ரிக்கு நானே வெயிட்டிங் ப்ரோ. நீ என்ன ப்ரோ வெயிட்டிங்? சத்தியமாக நானே வெயிட்டிங்கு ஹட்டு கமெண்ட்ரிக்கு.
அதுவும் தரமாக பேசுவான், செமையாக பேசுவான். ஓ ஓ பார்த்தீங்க பார்த்தீங்க, ஒரு ட்ராகப்பை பார்த்தீங்க அங்கே எப்படி ட்ராகப் பண்ணாருன்னு. அது யாருன்னு பார்த்தீங்க, ரவுடி பேபி தான். செம்மையான ஒரு ட்ராகப் பண்ணிருந்துச்சு. ஓ ஃபாக்ஸு, ஃபாக்ஸ் அச்சோ எடுத்துட்டாச்சு, ஃபாக்ஸ் அச்சோ. ஓ அடுத்த ஹெட்டு யம்மோனே, வாட்ஸ் கோயிங் ஆன் மேன், வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது ஃபாக்ஸ் கேங். ஓகே அடுத்த, ஓகே இனியும் பிரணவ் மட்டும்தான் இருக்கார், என்ன நடக்கு மேட்ச், என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, ஓ ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு, என்னாயிலும் ஃபாக்ஸ் கேங் எடுத்து மச்சா மாறே. ஓ மேன், அப்போ ஃப்ரீ பேட்ஸ், ஃப்ரீ பேட்ஸ் கொஞ்சம் அஜீஷ் பார்த்தீங்கன்னா நாலு கில்லு. ஓகே இதுதான் இதுதான் நீங்கள் பார்த்தீங்க, எங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபஸ்ட் மேட்ச் வந்து விளையாடினாங்க, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி தட்டு தடுமாறினாங்க. ஓகே அதுக்கான ஒரு பெஸ்ட்டு, ஒரு ஃபஸ்ட் மேட்ச் ஆடி கொஞ்சம் ப்ராக்டிஸஸ் அண்ட் எல்லாமே வந்திருக்கும். அதே இதோட செகண்ட் மேட்ச் ஆடுறாங்க, அதுதான் இதோட ரிசல்ட் பாருங்க. ஏன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நிஜமாகவே ஓரளவுக்கு இம்ப்ரூவ். என்னாலும் ஃபாக்ஸ் கேங் இது ஃபஸ்ட்டு மேட்ச், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நாங்கள் ஃபாக்ஸ் கேங் அண்ட் ஸ்கல் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்ஸுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து இந்த இதே ப்ரெசன்ட் பண்ணது. நாங்கள் ரெண்டு டீமும் சேர்ந்தால் முடிவெடுத்தது மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 30 வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மேக்ஸிமம், ஷேர் மேக்ஸிமம், ஷேர் மேக்ஸிமம், மச்சம் மாதிரி ஷேர் மேக்ஸிமம். அப்போ எல்லா டீமுக்கும் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேப் வந்து ஓப்பனில் நின்று ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ சூப்பர் 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 சூப்பர், நிஜமாக இந்த பையன் வந்து முன்னாடிலாம் நல்லா ஓரளவுக்கு கஷ்டப்பட்டான், இப்போ எல்லாம் சூப்பராக விளையாடுறான் கேப் எஃபர்ஸ். ஏடா சொல்லி முடிக்க முன்னாடி டாக் ஆகிடாத. ஓகே அங்கே ஃபாக்ஸ் அச்சுவை முடிச்சிட்டாங்க, என்ன ஆச்சு ஃபாக்ஸ் கேங்குக்கு. ஆக்சுவலாக மச்சான் சொன்னான் இங்கே வந்து கொஞ்சம் மழை இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அது காரணமாக. மணிஜி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் 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 ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு நம்ம சேனல். ஓகே ஓ ஃபினிஷ்டு பிரணவ் ஐடியா முடிச்சிட்டாங்க. அஜீஷ் ஹெட்ஷாட்டு எங்கேயா போச்சு இந்த ஹெட்ஷாட்டெல்லாம், ஐயோ போலிக்களி போலிக்களி மோனே. ஓ ஓகே 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 ஓகே, இங்கே ரவுடி பேபி நாக் பண்ணிட்டாங்க. ஓ முடிச்சிட்டாங்க எவ்வளோ நேரம் தான் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தனை போட்டு. ஸோ மூணு களி, எஸ் மூணு ரவுண்டு நம்ம ஃப்ரீ பேட்ஸ் எடுத்துட்டாங்க, சூப்பர். இன்னும் மூணு ரவுண்ட் எடுத்துட்டாங்கன்னா இந்த மேட்சோட வின்னர் ஆயிடுவாங்க. ஓகே பார்க்கலாம், ஒரு வெறியாக விளையாடுறாங்க கண்டிப்பாக. எல்லாருமே இப்போ எல்லாருமே கில் அடிச்சிருக்காங்க பாருங்கள், ரெண்டு கில் ரவுடி பேபி, ரெண்டு கில் அப்புறம் அஜீஷ், அஞ்சு கில்லு மோனே. வெறித்தனம் வெறித்தனம் அஜீஷ், வெறித்தனமான பிளே, நிஜமாகவே சூப்பர் சூப்பர் கேம் பிளே போ, சூப்பர் கேம் பிளே. 30 வாட்ச் மேக்ஸ் மச்சா மேக்ஸிமம் சப்போர்ட், எஸ் மேக்ஸுக்கு சப்போர்ட் இல்லை மேக்ஸிமம் சப்போர்ட். எடா எடா மேக்ஸுக்குன்னு சப்போர்ட் இல்லைடா, மேக்ஸிமம் சப்போர்ட்டு. அப்படின்னா இல்லை மேக்ஸ் பையனுக்கு குறைய சப்போர்ட். ஹெட்டு விழுந்தால் தான் மேட்ரு இது எப்போவுமே இதில். ஐயோ இவர் எதுவும் என்ன ஓடிட்டுருக்காரு. ஓகே அங்கே லூயிஸ் ஃபாக்ஸை முடிச்சிட்டாங்க, என்ன ப்ரோ ஆச்சு. ஓ ஃபினிஷ் பண்ணிட்டாரு சூப்பர் சூப்பர். தொட்டு வைக்க முன்னாடி எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. ரவுடி பேபி பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து சூப்பர். அப்போ ஃப்ரீ பேட்ஸ் ஒரு வெறித்தனம் காமிக்கிறாங்க, பார்க்கலாம். ஓகே இன்றைக்கி ஹட்டு அண்ட் அகில் அவங்கெல்லாம் வரல, பட் இருந்தாலும் ஃபாக்ஸ் கேங் இங்கே ப்ளே செய்யாது. பட் ஒய் இன்றைக்கி இப்படின்னு தெரில, ஐ திங்க் அந்த நெட்ஒர்க் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ மிக்கி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான் நெட்ஒர்க் ப்ராப்ளம், இங்கே ஃபுல் ரைன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. பட் இருந்தாலும் வாண்டடாக கூப்பிட்டேன், கண்டிப்பாக மேட்ச் ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பசங்க சும்மா கிடையாது, நம்ம பசங்க வெறித்தனமான கேம் ப்ளே ஆடுறாங்க. நான் ப்ளே பண்ணலாமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, நீ இல்லை ப்ரோ, உங்கள் ஸ்குவாடை கூப்பிட்டு ப்ளே பண்ணு ப்ரோ, கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கல் டீம், தமிழ்நாடு டாப் டீம் அண்ட் கேரளா டாப் டீம், ரெண்டு டீம் வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், வேறு ஒன்றும் குழப்பம் இல்லை.
ஓ அஜிஸ் இவர் எப்போவுமே இப்போ ஓப்பனில் நின்று ஒரே ஹெட் அடிப்பு தான். சூப்பர் சூப்பர். அந்த தைரியம் தான், கான்ஃபிடென்டல், அந்த கான்ஃபிடென்ட் பிடிச்சிருக்கு ப்ரோ. ஓகே இப்படியே வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ளே பண்ணி சூப்பராக விளையாடுவாங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஃபாக்ஸ் வந்து வீட்டுக்கு மேலே, யாருமே அங்கேருந்து வெளியே வரல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. என்னென்னு தெரில, பார்க்கலாம். பொறுமையாக நின்று அடிப்போன்னு சொல்லிட்டு நிற்க. ஓ அங்கே அங்கே முடிச்சுட்டு அங்கே லூயிஸ் ஃபாக்ஸ் கேப்பை முடிச்சிட்டாரு. இதுதான் ரொம்ப ஓப்பனில் வந்தால் இதுதான் நடக்கும். டக்ஸ் ஆஃப் தம்லா கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். இந்த மேட்ச் முடிஞ்சதும் நான் சொல்கிறேன், இந்த மேட்ச் முடிஞ்சதும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எதில் வந்து மெசேஜ் பண்ணணும் இல்லை எதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு லைக். ஓ ஃபினிஷ்டா ஃபினிஷ்டப்பா. ஓ ஹெட்டு 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 யா மோனே, ஒரு ஹெட் உண்டு ஒரு ஹெட் உண்டு. அப்போது ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரு ஹெட் இங்கே உண்டு, இங்கே மேக்ஸிமம் 150 டேமேஜ் குறைச்சிட்டாரு. ஓகே ஒரு மெடிக்கெட் போட்டிருப்பாங்க என்னென்னா பார்ப்போம். ஓ சாமாடி விழுதாங்க, யாருன்னு பார்ப்போம் யாருன்னு பார்ப்போம். அஜீஷ் 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 அஜீஷ். அப்போ ரவுடி பேபி அந்த சைடு நிற்கிறாரு, ரவுடி பேபி வெளியே வந்தால் கண்டிப்பாக மாட்டிப்பாரா பார்க்கலாம். ஓ நல்ல நல்ல ஓகே ஓகே, இவரும் ஹெட் அடித்தார், அவரும் ஹெட் அடித்தார். அவருக்கு சும்மாவே ஹெட் தான் ஆகணும், ஏன்னா அவர் மேலே நிற்கிறாரு. ஓகே ஒரு நாக்கு ஒரு நாக்கு ஏமோன விஷயம் விஷயம். ரவுடி பேபி போலி போலி. ஓகே முடிச்சிட்டாரு, மிக்கி ஃபாக்ஸை முடிச்சிட்டாரு. ஓ அடுத்தா ஏ என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏ ரவுடி பேபி என்ன ஆச்சு? ஓகே ரவுடி பேபி சோனில் மாட்டிக்கிட்டாரு, சோனில் மாட்டிக்கிட்டாரு ரவுடி பேபி. ஓ சம 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 நே. ஓகே அங்கே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னும் ஒருத்தர். ஓகே ஹீல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. சேஃப் ஜோனுக்கு போய் அவ்வளோதான், சேஃப் ஜோனுக்கு போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சூப்பர் கேம் ப்ளே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே ஒரு மேட்ச் என்ன இல்லை, ஃபாக்ஸ் கேங் எடுத்து கைஸ். அப்போது பவர் வரட்டு பவர் வரட்டு ஃபாக்ஸ் கேங். அப்போது ஒரு கலி எடுத்தாச்சு பார்க்கலாம். அப்போ 5 ரவுண்டில் 1 ரவுண்ட் நம்ம ஃப்ரீ பாஸ் எடுத்துருக்காங்க, இன்னொரு ரவுண்டு வந்து நம்ம ஃபாக்ஸ் கேங் எடுத்துருக்காங்க. சூப்பர், கண்டிப்பாக எல்லோரும் வந்து ப்ளே பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அண்ட் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பட் இதுதான் உங்களோட ப்ளே இல்லை, இது இதுதான் ப்ளேயான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லோரும் மேக்ஸிமம் ரேங்க்டு கேம் ப்ளே பண்ணி பழகுங்க, உங்களோட ஹெட்ஷாட் ரேட்ஸ் எல்லாமே அதில் வச்சு பழகுங்க. சூப்பர் 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 ஃபாக்ஸ் கேங், என்னாலும் ஒரு கல் எடுத்து கைஸ். ஓகே இவர் மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு, வந்து குனிஞ்சு நில்லுங்கய்யா நான் மேலே ஏறுறேன் அப்படின் அதில் போய் நில்லேன்டா. கண்டிப்பாக அவரோட மைண்ட் வைஸ் அதான் இருக்கும். ஓகே அங்கே யார்? ஓ ஹெட் ஹெட் யா மோன விஷயம் விஷயம். ஓ பொலி பொலி பொலி. ஓ சூப்பர் 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 கவர் சூப்பர் கவர் சூப்பர் கவர் சூப்பராக கவர் பண்ணாங்க. கேப் அவர் செம்மையாக ஹெட் அடித்தார், பட் சூப்பராக கவர் கொடுத்து வந்துட்டாங்க. விட மாட்டோம் யா, போன மேட்ச் இவங்க மிஸ் பண்ணதெல்லாம் இந்த மேட்ச் வந்து பிடிச்சிக்கிறாங்க நம்ம ஃப்ரீ பேட்ஸ். சூப்பர், இப்படி தான் ஹெல்ப் உடனே மாஸ் மா. ஓ அடுத்த கட்டு அம்மோ நே லூயிஸ் ஃபாக்ஸு கொச்சிகள்லாம் நடை பொலிக்களி பொலிக்களி லூயிஸ் ஃபாக்ஸ். இப்படி இருந்தால் என் அடி உள்ளதா என்னன்னு தெரில, எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரில. உள்ளே வந்து ஷார்க்குன்னு வச்சு ஒரு அடி தான் ஈஸியாக முடிச்சிடலாம், பட் எதுக்காக இப்படி இருக்காருன்னு தெரில பார்க்கலாம். ஓகே ஓகே யாரும் அப்போ இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், பட் அதான் ஒரு தைரியமான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஓ ரவுடி பேபி ரவுடி பேபி ரவுடி பேபி. ஆ வந்துட்டான் வந்துட்டான். ஆ சூப்பர் 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 ஹீல் பண்ணிட்டாரு ஹீல் பண்ணிட்டாரு. ராக்கி தான் ரெண்டு பேரையும் ஹீல் பண்ணிட்டாரு, கேப்டனையும் சரி ரவுடி பேபியும் சரி. விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டேன் இந்த வாட்டி, இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேயா. ஓ அடுத்த கேட்ட அடுத்து ஷூ ஷூ ஷோ 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 கேப்பு 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 போலியாட்டு எடுத்துகிட்டு. ஓ ஓகே இங்கே ரெண்டு பேர் நாக்கு ரெண்டு பேர் நாக்கு. ஓகே அங்கே மூணு பேர் இருக்காங்க, இங்கே கேப் அண்ட் அஜீஷ் மட்டும்தான் இருக்காங்க. கேப் பார்க்கலாம் 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 பார்க்கலாம். இங்கே லூயிஸ் ஃபாக்ஸ் லூயிஸ் ஃபாக்ஸ். ஓகே அஜீஷை நாக் பண்ணிட்டாங்க அஜீஷை நாக் பண்ணிட்டாங்க, நீ கேப் மட்டும்தான் இருக்காரு. ஓகே ஃபினிஷ்டு, ஒருத்தர் கேப் நாக் பண்ணார், பட் அவங்க மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க மொத்தமாகவே. சூப்பர் சூப்பர், பொறுமையாக விளையாடினாங்க, ஒரு குளோவல் போட்டோ இல்லை அப்படி எதுவுமே விளையாடல. ஏன்னா ரெண்டு மேட்ச் நாலு மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டே, ஸோ அதனால் பொறுமையாக விளையாடினாங்க ஃபாக்ஸ் கேங். அதுக்கான கிடைச்ச ஒரு ரிசல்ட் தான் இந்த மேட்ச், கண்டிப்பாக இந்த மேட்ச் எடுத்துட்டாங்க. சூப்பர் சூப்பர்,
இருந்தாலும் மேட்ச்சில் ஒரு ஃபயர் இல்லையப்பா. என்னப்பா நீங்கள் இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஃபாக்ஸ் மட்டுமே 5 கிலோ அடிச்சிருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ரவுடி பேபி 5 கிலோ, அஜீஷ் 6 கிலோ, கேப் 4 கிலோ, அப்புறம் ராக்கி வந்து 3 கிலோ. செம 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 ப்ரோ. எதுக்கு மேட்ச்சு? இது ஒரு நல்ல கேள்வி. எதுக்கு மேட்ச்சுன்னு சொன்னால் அதை நான் என்னன்னு சொல்கிறது. ஓ ஐயோ மோன ஹெட்டு 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 லூயிஸ் ஃபாக்ஸ். இவனான விஷயங்களி காய்ஸ், இவனான விஷயங்களி. இப்போ லூயிஸ் ஃபாக்ஸ் என்னாலும் பொலிக்களி. ஓகேங்க, கேப் தான் நாக் ஆகிருக்காரு. யாருன்னு பார்ப்போம். ரவுடி பேபி நாக் ஆகிருக்காரு. ஓகே, ஹீல் பண்ணிட்டாங்க, ஹீல் பண்ணிட்டாங்க, ஹீல் பண்ணிட்டாங்க ப்ரோ. யாரோ கேட்டீங்க எதுக்காக இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ப்ரோ. எதுக்காக இந்த மேட்ச்னால் நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியே தெரியாமல் இல்லை, நல்ல ஒரு ஓ ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு நல்ல ஒரு ஸ்கில் இருந்துமே வெளியே தெரியாமல் நிறைய கில்டில் இருக்காங்க. சில பேர் வந்து சுமால் கில்ட். ஓ அடுத்த அடி லூயிஸ் ஃபாக்ஸு. மோனே விஷயம் விஷயம் லூயிஸ் ஃபாக்ஸ். இங்கே பாருங்கள், 7 கில்லு நல்ல கில், ஒரு சுமால் கில்ல இருந்துக்கிட்டு நல்ல பிளே பண்ணாலுமே ஒரு சுமால் கில்ல இருந்துக்கிட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மேட்ச்சு. ஓ ஹெட்டு 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 போலி போலி ராக்கி ராக்கி எடுத்துட்டுண்டு மெக்கி ஃபாக்ஸை. இப்போ பார்க்கலாம், பின்னாடி ஆள் இருக்குங்க, பின்னாடி ஆள் இருக்காங்க ஐயா, பின்னாடி ஆள் இருக்காங்க. லூயிஸ் ஃபாக்ஸ் ஒற்றைக்கு நின்று எடுத்து காய்ஸ் எல்லாரையும். லூயிஸ் ஃபாக்ஸ் எந்த மோனே 9 கில்லு கூடி காய்ஸ், 9 கில்லு. அப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்ச் நாம தான் அங்கே வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கல் டான் ஒருத்தர் தரம் பண்ணார். அது மாதிரி இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே லூயிஸ் ஃபாக்ஸ் வந்து தரம் பண்ணிகிட்ருக்காரு, தனியாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு யாருன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பேட்ஸில் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க, எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் கில்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுதான் லாஸ்ட் ஒரு மேட்ச்சில் வந்து ஈவன் 1 மேட்ச்சில் வந்து இம்ப்ரூவ் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் கில்ட்டை கூட்டிட்டு வாங்க. மேக்ஸிமம் உங்களோட ஸ்கில்லுக்கு வந்து ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிடுவேன். ஓ ஹெட்டு, ஏடா ஏடா யாரடா இவன்? ரவுடி பேபி எடுத்து, கைஸ் ரவுடி பேபி எடுத்து. அப்போ லூயிஸ் ஃபாக்ஸ் விஷயம் பிளேயர், விஷயம் பிளேயர் ஃபாக்ஸ் கேங்கிலோட விஷயம் பிளேயர் லூயிஸ் ஃபாக்ஸ். கண்டுட்டுண்டு கண்டுட்டுண்டு. இதான் ப்ரோ ஆக்சுவலாக கேட்டவங்களுக்கு ஸ்கல் சிவான்னு ஒருத்தன் எதுவும் ஸ்கல் சிவான்னு ஒருத்தன் எதுவும் பண்ணாத ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, இவன் எப்படி விளாட்றாருன்னு. லூயிஸ் ஃபாக்ஸ் நிஜமாகவே தரம் பண்ணுறாரு. அவன்தான் லூயிஸ், எஸ் இவன் தான் லூயிஸ். ஓ மிக்கி ஃபாக்ஸ் எலிமினேட் ஆகிட்டாரு. ஆக்சுவலாக என்னென்னா அப்போயே சொன்னார், ப்ரோ ப்ரோ எனக்கு ஊரில் மழை ப்ரோ. ஓ ஏ ஷோ 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 ஹெட்டு 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 விஷயம் கெட்டு விஷயம். ஓ முடிச்சிட்டாரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் நாக்கில்லையே நினச்சேன். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மிக்கி ஃபாக்ஸ் மட்டும் நெட்டு கட் ஆகிட்டாரு. நெட்டு கெட்டு ஃபாக்ஸ் கேங் யார்? ஓகே ஓ லூயிஸ் ஃபாக்ஸ் எடுத்து, லூயிஸ் ஃபாக்ஸ் எடுத்த பிரணவ் மாத்திரம், பிரணவ் மாத்திரம். ஓ ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு. அப்போது பார்த்தீங்கன்னா சூப்பர், 2 பேர் நின்று 3 பேர் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்கி ஃபாக்ஸ்க்கு வந்து நெட்டு கட்டு. இந்த மாதிரி மேலே வந்து தலைவர் வந்து பறந்து வந்து வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு மேட்ச் இன்னும் இந்த ஒரு ரவுண்டு வந்து ஃப்ரீ பேட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீ பேட்ஸ் இந்த ரவுண்டோட வின்னஸ் ஆயிடுவாங்க. எடா ஃபாக்ஸ் கேங் ஆரோக்கியம் மீன்ஸ் வாட் ஆர் யூ ஆஸ்கிங் அபவுட் ஃபாக்ஸ் கேங்? இதில் உள்ள எல்லோரும் ஃபாக்ஸ் கேங் தான். எங்கள் கில்டு டாப் பிளேயர் அவன் தான் ப்ரோ. எஸ் ப்ரோ, நிஜமாகவே வெறித்தனமான ஒரு கேம் பிளே லூயிஸ் ஃபாக்ஸ்லேருந்து. சூப்பர் சூப்பர் போலி பிளேயர், போலி பிளேயர் ஸ்கல் சிவா மச்சா. நோ அப்போ ஸ்கல் சிவா ஏதோ சொன்னார், நான் கண்டுக்கல. மச்சான் என்ன மச்சா சொன்னேன், ஸ்கல் சிவான்னு ஒருத்தன் எதுவும் பண்ணாமல் இருக்கான். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா மச்சான்? அதை விட வேறு என்ன வேணும்? ஓகே நாள் ஓ ஓ ஓ ஓ ஹீல் ஹீல் ஃபஸ்ட்டு ஹீல் ஃபாக்ஸ் கேங் பிளேயர்ஸ் நேம் லூயிஸ் ஃபாக்ஸ், மிக்கி ஃபாக்ஸ், ஃபாக்ஸ் சச்சு, பிரணவ் எஃப்எஃப். இதுதான் ஃபாக்ஸ் கேங் பிளேயர்ஸ் நேம். மிக்கி ஃபாக்ஸ் இங்கே விருதே நெட்டு கட்டாகி நிற்கிறாரு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது.
ஓகே கேப் ஃபாக்ஸ் கேப் எஃபர்ஸை முடிச்சிட்டாங்க. ஓகே எங்கள் ரவுடி பேபி வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு கோனஸ்டம் தான் விளையாடிட்டுருக்காங்க. எப்போவுமே நாக் ஆன பிளேயர் வந்து விட்டுறக்கூடாது. எங்கள் ஃபாக்ஸ் கேங் டாப் பிளேயர் லூயிஸ் எஸ் தூங்க போடியா மச்சான். ஓகே மச்சான், ஓகே மச்சான், நானும் இதை முடிச்சு தூங்க தான் போகிறேன். ஓகே எல்லோரும் இந்த ஒன் டேப் ஒன் ஷாட் ட்ராகப் எல்லாமே படிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் பார்க்க வெறித்தனமாக இருக்குது. அடிச்சா ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படிச்சுட்டாங்க. ப்ரோ நான் உங்கள் கில்டு வரட்டுமா? ப்ரோ நீ இருக்கிற கில்டு நல்ல கில்டு தானே ப்ரோ. நீ வந்து குருபை காய்ஸ் எப்போவுமே நீங்கள் இருக்கிற கில்லே விளையாடு விளையாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கில்லோடு சேர்த்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வாங்க. பட் அப்படியும் நடக்கலை, ஒன்றுமே வேலைக்காகலை ப்ரோ. கில்டில் யாருமே ஒரு ஒத்துழைப்பு இல்லை ப்ரோன்னா நீங்கள் வந்து கில்டு மாறிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இருக்கிற கில்லே வச்சு நீங்கள் ஒத்துழைச்சி நீங்கள் கொண்டு வர பாருங்கள், எல்லாருமே சேர்த்து கொண்டு வர பாருங்கள். அதான் ஓகே ரவுடி பேபி, ரவுடி பேபி நாக்கு, ரவுடி பேபி எலிமேட்டடா? ஓகே பார்க்கலாம். அங்கே ரெண்டு அங்கே ஒருத்தர் நாக்கு யாருன்னு பார்ப்போம். லூயிஸ் ஃபாக்ஸ் நாக் பண்ணிட்டாங்க. ஐயோ இங்கே வாடாடே. ஓகே அங்கே இன்னொருத்தர் நாக்கு, டிபி கேமிங் நாக்கு. அங்கே டிபி கேமிங் நாக்கு, இங்கே கேப் எஃபர்ஸ் நாக்கு. யார் யார் நாக் பண்ணுறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓ இங்கே பிரணவ் மட்டும்தான் இருக்கார். பிரணவ் எலிமினேட்டு முடிஞ்சு போயிடுச்சு. மொத்தத்தில் ஃப்ரீ பேட்ஸ் வந்து என்னாலும் செகண்ட் மேட்சை எடுத்தாச்சு. ஃபாக்ஸ் அங்கூட நடந்த மேட்ச் வந்து ஃப்ரீ பேட்ஸ் எடுத்துட்டாங்க. நோபடி சப்போர்ட்டிங் லூயிஸ் ஃபாக்ஸ். ஐ ஆம் சப்போர்ட்டிங் லூயிஸ் ஃபாக்ஸ். லூயிஸ் ஃபாக்ஸ் விஷயம் பிளேயர் என்னாலும் ஈக்கலையோட பெஸ்ட் பர்ஃபார்மர் லூயிஸ் ஃபாக்ஸ். அந்த அஜீஷ் நிஜமாகவே தரமான கேம் பிளே பார்த்தீங்கன்னா 9 கில் அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கேப் கொடுத்துருக்காரு. இங்கே பாதியாக டேமேஜ் 6408 டேமேஜ் லூயிஸ் ஃபாக்ஸ் ஒத்தக்கு நின்று கழிச்சிருக்காரு. சூப்பர் கேம் பிளே, சூப்பர் கேம் பிளே. பார்த்தீங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டே லீகோட ஃபஸ்ட்டு டேயில் வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேட்ஸ் தான். டீமு சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஃபஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் விட்டாங்க, அவங்களோட ப்ளே வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் சொல்லுவேன். கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செகண்ட் மேட்ச் வந்து அதை காமிச்சிட்டாங்க. ட்ரெயின் பண்ணது எல்லாத்தையுமே சூப்பராக விளையாண்டாங்க மேட்ச்சு. ஓகே என்னாலும் இன்றைக்கி வந்து ஹீரோஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜீஷ், அப்புறம் நம்ம அஜீஷ் எஃப்எஸ் ஃப்ரீ பேட்ஸில் அஜீஷ், அப்புறம் ஸ்கல் டீமில் டான். அந்த 13 வயசு சின்ன பையன் சூப்பராக ப்ளே பண்ணான் பார்த்தோம் நம்ம லைவில் வந்து எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக்ஸ் கேங், ஃபாக்ஸ் கேங்கில் வந்து லூயிஸ் ஃபாக்ஸ். ஒரு தரமான ப்ளே விஷயம் பிளேயர் லூயிஸ் ஃபாக்ஸ், சூப்பர். ஓகே மேன், ஓகே மேன். அப்போ எல்லோரும் ஓகே, எல்லோரும் லைவ் பார்த்தவங்க எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரும் ஒரு லைக்கை ஒன்று டச் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் அந்த ஷேரை ஒன்று டச் பண்ணி எங்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடு கழுதைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே அப்போது நமக்கு வெயிட் வெயிட் 1 மினிட், யாரடா இது? ஓகே வாட் ஹேப்பன்? ஓகே நைஸ் பிளே, நவிஸ் நைஸ் பிளே ரவுடி பேபி, நைஸ் பிளே. சந்துரு குட்டி ஹாய் மக்கா, ஹாய் மக்கா, வணக்கம் அக்கா. ஓகே கைஸ், அப்போது இதே ஸ்டுடியோவில் நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு டீம் இருக்குது, பார்க்கலாம் நாளைக்கு வந்து எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து வெளியே தெரியுவாங்க சூப்பர் கேம் பிளேயில். அது மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அஜீஷ் ஃப்ரீ பேட்ஸ்லேருந்து அஜீஷ், அப்புறம் ஸ்கல்லேருந்து டான்ஸ் எஃப்எஸ், ஐயோ சாரி டான் ஸ்கல், அப்புறம் நம்ம ஃபாக்ஸ் கேங்லேருந்து லூயிஸ் ஃபாக்ஸ். ஒரு 3 தரமான பிளேயர்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக உங்களோட ஸ்கில் எல்லாம் நீங்கள் வந்து இதில் காமிங்க, பார்க்கலாம். ஓகே அப்போ எல்லாருக்கும் ஒரு பாய், டுமாரோ மீட் பண்ணலாம். சரி வீர் ஹாய் மச்சான், சூப்பர் மச்சான், சப்போர்ட் 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 எப்போவுமே இந்த சப்போர்ட் எப்போ எனக்கு எப்போவுமே வேணும். ஹாய் சிலரி ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஓகே யாருக்காச்சும் வந்து நீங்கள் வந்து எங்கள் டீமும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. ஏய் எங்கே என்ன ஆச்சு? ஓ இது வேறு குட்டி குட்டியாக வருது, என்னென்னு தெரில. யாருக்காச்சும் உங்கள் டீமும் வந்து இந்த லீக்ல வந்து பாசிட்டிவ் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் தட்டி விட்டுருங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பாய், கிளம்புறேன். சிலாரி ப்ரோ சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. சில்வர் ஃபாக்ஸ் எஃப்எஃப் மச்சா, ஹாய் மச்சா, ஹாய் மச்சா, ஹாய் மச்சா. அப்போது
நாளைக்கு வந்து என்னாயாலும் ஃபாக்ஸ் கேங்கில் ஒரு ஒரு பெரிய பெரிய கையெல்லாம் வந்து இறங்கும் கண்டிப்பாக. அப்போ நாளைக்கு இன்னும் மேட்ச் வெயிட்டாக இருக்கும் ப்ரோ. நான் மெசேஜ் பண்ணேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நான் பார்க்குறேன் ப்ரோ, மெசேஜ் பார்க்குறேன், மேட்ச் முடிஞ்ச மெசேஜ் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய், எல்லோரும் சாப்பிட்டு தூங்க. குட் நைட், குட் நைட், குட் நைட், லவ் யூ கைஸ். ப்ரோ எங்கள்கிட்ட நானே ஒரு கில்ல போய் சும்மா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் வந்து ஏன் ப்ரோ எங்கள்கிட்ட? நான் இப்போ ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கம்மி ப்ரோ, அதனால தான் ப்ரோ இங்கே வந்து எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வாய்ப்பு தாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, அப்போ என்னாலும் ஃபஸ்ட்டு ஐ எம் சேயிங் பாய். எனக்கு உறக்கம் வரணும் கைஸ், நாளை காணும் கைஸ், நான் போகணும் கைஸ், பாய் கைஸ், பாய். மச்சா லைவ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சலிக்காமல் இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? பாய் பாய் பாய், லவ் யூ லவ் யூ லவ் யூ.